हाय फ्रेंड्स, वेलकम बैक टू एन समेल चैनल। इन्नैक्कु नम्ब पाक्क पोर ओर सूपरान स्पेशल रेसिपी। नम्बुक्कु इप्पो दीपावली वरपोदु इल्लैंगला, सो एल्लार वीट्लयुमे नम्ब स्वीट पण्णुवोम। सो नम्ब इन्नैक्कु पाक्क पोरदु मोदी लड्डू। इंद लड्डू ना इप्पो सोल्र अलवोड इदे माधिरि नींगा सेंजु पारुंग, रोम्बवे सूपरा इरुक्कुंग। नम्ब कडैयिल वांगुर माधिरि अदे माधिरि अप्पडिये इरुक्कुंग। सो मरक्काम इद ट्रै पण्णि पारुंग। அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ 1/4 கிலோ கடலை மாவுக்கு நான் 400 ml தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் தண்ணி உடனே எல்லா தண்ணியுமே உள்ளார சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த ஒரு அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்கணும். பாருங்கள், இப்படி ஊற்றுனா தோசை மாவு பதத்துக்கு அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ நம்ம பூந்தி கரண்டி எடுத்து மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி உள்ளார ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள், மாவு வந்து நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து பூந்தி கீழே இறங்கும். ஸோ லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ எல்லா மாவுமே இப்போ கீழே இறங்கிரும். அடுப்பு நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பூந்தி இது மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூந்தி கரண்டிக்கு நம்பர் இருக்குங்க, 1, 2, 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து அந்த ஓட்டையை பொறுத்து இருக்குது, ஹோலை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அதே மாதிரி எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையை உள்ளார சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். 250 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கிலோ சர்க்கரைக்கு 1/4 லிட்டர் தண்ணி போதுமானது. இப்போ இந்த சர்க்கரை பாகு நம்மளுக்கு கம்பி பதம் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சிச்சுன்னா போதும். பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அடுத்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்து 1-2 ஸ்பூன் நெய் உள்ளார சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும், அந்த சர்க்கரை பாகு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூந்தி, அதை உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாகு அந்த பூந்தியில் எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். விட்டுட்டு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை பாகு பாருங்கள் இந்த மாதிரி மேலே நல்லா பொங்கி வரணும். பாருங்கள் நல்லா அந்த சர்க்கரை பாகு மேலே நல்லா இந்த மாதிரி மேலே நுர தள்ளி வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் கரண்டி எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கரை பாகு வந்து இந்த பூந்தியில் நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த பூந்தியை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம சாப்பாடெல்லாம் தம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. பாருங்கள் அரை மணி நேரம் கழித்து நான் இதை வந்து எடுத்து பார்க்குறேன். ஸோ மேலாக்கில் இருக்கிற அந்த பூந்தி எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். பாருங்கள் நல்லா இதை வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம அது உள்ளார இருக்கிறது எல்லாமே வந்து உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் பூந்தி வந்து அந்த சர்க்கரை பாகில் ஊறி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் சொன்ன அளவில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். எதுக்கு இப்போ நெய் போடுறேன் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரைனஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான். இந்த டைமில் உங்களுக்கு நெய் போடுறது இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவோட இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் சூப்பராக இதே மாதிரி லட்டு நீங்கள் உருட்டிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு லட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.